ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு நிறைய புது புது ஐட்டம்லாம் வந்திருக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் நம்ம கிச்சனுக்கு நிறைய புது புதுசாக மாடல் மாடலாக வாங்கி வைக்கணும் எனக்கும் அப்படி தான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்சது இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் நிறைய பாட்டில் உடஞ்சிரும் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் இந்த டைம் கொஞ்சம் நிறையவே கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே வந்து டிமார்க்கில் வாங்கினது தான் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு குழம்பு ஊற்றி விட்றதுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன் ஒன்று குழம்பு ஒன்று கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இதுவே எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாட்டில் வந்து ஜூஸ் பாட்டில் ஜூஸு நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அதான் நம்ம விஷயம் நான் வந்து ஜூஸு இல்லை சத்துமாவு கஞ்சி தான் கொடுத்துட்லான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் பாட்டிலெலாம் கூட நல்லா கவர் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த குட்டி பாட்டில் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் உப்பு இல்லை மிளகு போட்டு வைக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாட்டில் வந்து கனாடி பாட்டில் தான் வெளியில் வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப மாடலாகவும் அழகாகவும் இருக்குது இது வந்து கண்ணாடி பவுல் குட்டி பவுல் தான் ஒரு ஆஃப் கேஜி கிட்ட பிடிக்கும் அந்த மாதிரி உள்ள பவுல் தான் வாங்கியிருக்கேன் எயிட்டி நைன் ருபீஸ் பிரைஸ் எல்லாமே அங்கே ரொம்பவே லோ ப்ரைஸாக இருக்குது நம்ம வெளியில் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஷாப்பில் போய் வாங்கலாம் இது வந்து நாலு ஸ்பைசஸ் கண்டென்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நைன்ட்டி நைன் ருபீஸ் நாலுமே சேர்த்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ஒரு கால் கிலோ கிட்டத்தட்ட பிடிக்கும் நம்ம வந்து பொடி மஞ்சப்பொடி இந்த மாதிரி எதுவும் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் விருக்கிற வீட்டில் அப்படின்னா இது ஓகேவாக இருக்கும் இது கொஞ்சம் டப்பா கூட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்குது இந்த டப்பா நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் குட்டி பாட்டில் தான் நைன்ட்டி ருபீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து இதில் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி மிளகா பொடி இதெல்லாம் போட்டு வைக்க இது கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதை விட பெரிய சைஸ் ரெண்டு சைஸில் நான் வச்சுருக்கிறேன் நாலு நாலு பாட்டில் ஸோ அதனாண்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி குட்டி பாட்டில் எடுத்துட்டேன் அது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அது முன்னாடி போகும்போது வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூஸ் குடிக்கிற டம்ளர் பாருங்களேன் இது வந்து ஆறு டம்ளரே வந்து ஒன் ஒன் நைன் ருபீஸ் தான் இது நம்ம சிங்கிள் எடுத்தால் மினிமம் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது நான் மொத்தமாக ஆறு வாங்கிட்டு வந்துட்டேன் எதுக்குனாலும் யூஸ் ஆகிக்கலாம் நமக்குன்னு சைஸ் கூட பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நல்லா கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே இருக்குது ரொம்ப குட்டி சைஸ்லாம் கிடையாது இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் நான் வேணான்னு இருந்தேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வந்துட்டோம் இதோடய பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் தான் எம்ஆர்பி ரேட் வந்து இது வந்து ஃபோர் டபுள் நைன் இங்கே வந்து ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நீங்களே பாருங்களேன் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டிக்கு பிடிக்கும் இது அப்புறம் ரெண்டு குட்டி குட்டி பவுல் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் போன டைம் போகும்போது இந்த தேர்ட்டி நைன் ருபீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் இந்த டைம் போகும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை அந்த பாக்ஸ்லலாம் அப்புறம் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ரெண்டு குட்டி பிளைட் வாங்கிக்கிட்டேன் அடுத்து இது வந்து என்னோட பொண்ணு எடுத்து அவளுக்கு வேணும் அப்படின்னு இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பிளைட்டு தான் ஆனால் பிளைட்டு மாதிரியே இல்லை அவள் வந்து விளையாடுற பொருள் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டா இந்த பிளேட் வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா அடுத்து இந்த குட்டி பவுல் வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ரெண்டு பவுல் வாங்கினேன் ஆல்ரெடி இதில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது இதில் வந்து குட்டி சைஸும் இருக்குது சரி பொரியல் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு குட்டி பவுலும் அப்புறம் எனக்கு ஒரு பிளேட் ஒன்று வாங்கினேன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இந்த பிளேட்டு அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் தான் நல்லாவே லாக் ஆகுது கொஞ்சம் கூட வந்து ஏர்லாம் உள்ளே போகிற மாதிரி இல்லை டைட் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நூற்றி பத்தொம்பது ரூபா அந்த பாக்ஸு இதில் வந்து நான் மூணு பீஸ் வாங்கியிருக்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ பிடிக்கும் அந்த அளவுக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ரொம்ப குட்டிலாம் சொல்ல முடியாது அப்புறம் மேலே உள்ள ஒரு பாக்ஸ் மட்டும் தனியாக பாக்ஸ் அதுவுமே நூற்றி பத்தொம்போது ரூபா ப்ரைஸில் தான் வருது அது இதில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது முப்பத்தொம்பது ரூபா ப்ரைஸில் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸும் இது வந்து பாப்பாங்களுக்கான பிளேட் ரெண்டு ப்ளேட் வாங்கியிருக்கேன் இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரெட் கலர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ தாண்டி ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாக்ஸ் பாருங்களேன் டுவெண்ட்டி ஒன் தான் இந்த வாட்ரு பாட்டில் மூணு பாட்டில் இருக்குது இந்த பாட்டில் மட்டும் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் பாருங்கள் நல்ல மூடி கூட எவ்வளோ டைட்டாக இருக்குது நம்ம அமுக்குனா கூட அமுக்க மாட்டேங்குது ஆனால் பாட்டில் வந்து ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் அப்புறம் இந்த ரெண்டு குட்டி பாட்டில் வாங்கினேன் இது வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் கொடுத்து விடலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன் இந்த பாட்டில் பாப்பாவுக்குள்ள பொருள் எல்லாமே வந்து அவளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா நாங்கள் எடுக்கணுங்கிறதே இல்லை நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளே எடுத்துட்டா அப்போ இந்த பவுல் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கினேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் கேஜி கிட்டே பிடிக்கும் அப்புறம் இந்த குட்டி டீ கப் வந்து ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் இது வந்து என் ஹஸ்பண்ட் அவங்களுக்காண்டி வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து இது வந்து எனக்கு வாங்கினது இது வந்து ஒன் டபுள் நைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டீ கப் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிளாக் பிடிக்காது எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாண்டி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த டீ கப்